Okay, Google, play Orukuchi or Kulfi song in YouTube. Alright, Orukuchi or Kulfi hashtag the selfie song from Kalakalapu 2 from YouTube Music. Playing on OnePlus TV. Turn on stand light. Alright, turning on stand. Show MI security camera in OnePlus TV. Alright, streaming MI security camera on OnePlus TV. Turn on AC. Got it. Turn on air purifier. Got it. Turning MI air purifier 3/3 H on. Okay, Google, turn off air purifier. Got it. Turning off MI air purifier 3/3 H. Hello friends, MI Gadget Series already 20 video post panni 21th video innikku nama post pandrom really ave nalla or success da and adu mattillama adutha varakudi 22nd video pathinga appadina kammi price la enna laam vandu MI Gadgets irukku adu India la launch pannadhu appadina or video post panna poran really ave sema useful la irukum so marakama andha video paakanum appadina nammaloada channel la subscribe panni pakkathula irukka bell button click pannikenga neenga paathirukka idhu Love Dolly Tech channel naa Sugumar vaanga innikku enna gadget abindrathu paakalam speaker appadinaale kandipa ellarkume pidikum adhiliyum smart speaker a irundhathu appadina சூப்பராக இருக்கும்ப்பா லைட்ல இருந்து ஃபேன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம் வாய்ஸ்லயே எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணும் பட் இந்த இடத்துல பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்பீக்கரா இருந்தது அப்படின்னாலே பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க அதிக பிரைஸ் கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பெரிய ஸ்பீக்கரா கிடைக்கும் இல்லாட்டி ரொம்ப சின்ன ஸ்பீக்கர் தான் கொடுப்பாங்க அதுல வந்து அந்த அளவுக்கு சாங்ஸ் எல்லாம் உங்களால கேட்க முடியாது நீங்க கேட்கறதுக்கு அது பதில் சொல்றதுக்கான ஸ்பீக்கரா தான் அது இருக்கும் பட் இப்ப ரீசெண்டா மீல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்பீக்கரும் நல்ல பெரிய சைஸ்ல இருக்கு அதே சமயம் பிரைஸும் ரீசனபிளா இருக்கு இது ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்படின்றதான் இதுல வந்து ஸ்பெஷல் இன்னும் இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு இன்னும் டீடைலா நம்ம பார்க்கலாம் சரி குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பாக்ஸ்ல ஃப்ரண்ட்ல MI ஸ்மார்ட் டிவி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாட்டமில் இதில் டிடிஎஸ் சப்போர்ட் இருக்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஓகே கூகுளை யூஸ் பண்ணி என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றதையுமே இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது தவிர கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் கேஸ்ட் வந்து இதில் இன்பில்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆடியோ க்ரோம் கேஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும் வீடியோவும் பண்ணலாம் அது எப்படின்றத வீடியோவில் நான் சொல்கிறேன் அண்ட் இது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க கட் பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ள யூசர் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க இந்த மேனுவல் மிஸ் பண்ணிடாதீங்க ரியலாகவே யூசர் மேனுவல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதை தவிர ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை ரிமூவ் பண்ணவுடனே உள்ள ஸ்மார்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஓகே பிளாக் கலரில் பார்க்கவே நல்லா இருக்குது ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்கலாம் இது இல்லாமல் உள்ள ஒரு இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறது ஒரு வழியாக எந்த பக்கமே தெரில ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே வந்து இதுக்கான பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இது பேட்டரியில் ஒர்க் ஆகாது கண்டினியூவாக பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணியே தான் வச்சுருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து மெட்டல் மெஷில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்லாவே வந்து தாங்கும் அடிக்கடி படாமல் அந்தளவுக்கு பட் டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஓவராலாக முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது நார்மலாக மற்ற ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வந்துட்டு ஃபேப்ரிக் டைப்பில் வந்து கொடுப்பாங்க கிளாத் டைப்பில் வந்து அது லுக் வைஸ் பார்க்க நல்லாவே ப்ரீமியமாக இருக்கும் பட் இந்த மெஷில் கொடுத்துருக்கனால டேமேஜை வந்து இதை தவிர்த்தாலும் கூட ப்ரீமியம் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நார்மல் தான் பட் இருந்தாலும் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட் ஸ்ட்ரிப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பேசுறீங்க அப்படின்ன போது அந்த லைட் ஸ்ட்ரிப் வந்து ஆக்டிவ் ஆகுறது நீங்க வந்து கூகுள் அசிஸ்டன்ட் உங்களை வந்து கேட்குதா இல்லையா அப்படின்றத நீங்க இது மூலியமா கூட லைட் மூலியமா வந்து தெரிஞ்சுக்க முடியுது இது ஒரு நோட்டிபிகேஷன் லைட் மாதிரி வச்சுக்கலாம் அண்ட் டாப்ல பாத்தீங்க அப்படின்னா பட்டன் கண்ட்ரோல் வந்து டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க நார்மலா வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்றதுக்கு சப்போஸ் வந்து கூகுள்கிட்ட நீங்க பேசுறீங்க அது வந்து ஒட்டுக்கு ஏற்றுமோ அப்படின்னு உங்களுக்கு பயமா இருக்கு உங்க ரகசியத்தை அப்படின்னு தோணுச்சுன்னா மியூட் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் அதே போல சாங் பிளே ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலும் இங்கேருந்தே பாஸ் பண்ணலாம் இல்லை வாய்ஸ் மூலியமாக கூட நம்ம பண்ணிக்க முடியுது டோட்டலாக டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அண்ட் நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதுக்கு கேட்குறதுக்காக ரெண்டு மைக் வந்து டாப்லேயும் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் நீங்கள் பவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் இதில் பேட்டரி போட்டு நீங்கள் வெளியிலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது டேரெக்டாக அவங்க கொடுத்துருக்க அடாப்டர் மாட்டி பவர் பண்ணிட்டீங்கன்னா போதும் நெக்ஸ்ட் ஸ்பீக்கரோட டிரைவர் சைஸை பொறுத்த வரைக்கும் 2.5 inch கொடுத்துருக்காங்க 12 watts அவுட்புட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்குது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி இருக்கிற மாதிரி ஸோ இது வந்து பேக் சைடில் வந்துட்டு இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி அவுட்புட் வராது ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு த்ரோ வந்து கிடைக்குது ஸோ செட்டப் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செட்டப் ரொம்பவே சிம்பிள் தான் எப்படி நம்ம ஃபோனில் ஆன் பண்ணவொடனே செட்டப் பண்ணுறோமோ அதே மாதிரி கூகுள் ஹோம் அப்படின்ற ஆப் இருக்குது அது மூலியமாகவே ஈஸியாகவே நம்ம செட்டப்லாம் வந்து பண்ணிக்க முடியுது இதுக்கு கண்டிப்பாக ஒய்ஃபை இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும் உங்கள் வீட்டில் ஒய்ஃபை மோடம் இருக்கணும்
அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபோனில் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் எனேபிள் பண்ணி கூட நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்க முடியும். இதில் ஒய்ஃபை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்கள் ஃபோனில் ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக க்ரோம் கேஸ்ட் எப்படி பண்ணுவீங்களோ அதே போல் நீங்கள் வீடியோக்கு பதிலாக ஆடியோ மட்டுமே கேஸ்ட் பண்ணி நீங்கள் சாங்கை உங்கள் ஃபோனில் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஒய்ஃபை மூலியமாகவே இங்கே வந்து சாங் ப்ளே ஆகும். அப்படி இல்லைன்னா கூகுள் அசிஸ்டண்ட்டை ப்ளே ஒரு குச்சி ஒரு குல்ஃபி சாங் அப்படின்னீங்கன்னா உடனே இங்கேயே வந்து கானா மூலியமாக வந்து கனெக்ட் ஆகி ப்ளே ஆகும். இல்லை என்ன பிளேயரில் யூடியூப் மூலியமாக கூட வந்து உங்களுக்கு ப்ளே ஆகணும் அப்படின்னா டிவியில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதும், உங்கள் டிவி ஆண்ட்ராய்ட் டிவியாக இருந்துச்சுன்னா போதும், டைரெக்டாக டிவிலேயே வந்து நீங்கள் இங்கே சொல்கிற சாங்கை வந்து ப்ளே பண்ணி விட்றோம். அந்த மாதிரி கூட நீங்கள் ஒய்ஃபை மூலியமாக பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஒய்ஃபை இல்லைன்னா இதை யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது. இது மூலியமாகவும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக எப்படி நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறீங்களோ அதே போல் உங்களோட ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரை அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை உங்கள் வீட்டில் வந்து பெரிய ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது ப்ரோ, என்னதில் வந்துட்டு அது பெரிய ஸ்பீக்கர், அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஏன் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வெறும் கூகுள் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இதில் இருக்க ப்ளூடூத் மூலியமாக உங்களோட அந்த பெரிய ஸ்பீக்கரில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரியான ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து சாங் வந்து கூகுளில் ப்ளே பண்ண சொன்னீங்க அப்படின்னா அது பெரிய ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணும். ரியலாகவே உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஸ்பீக்கர் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டோட இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஸ்பீக்கரை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி பாட்டு கேட்கலாம், இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தானேன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது ஸ்மார்ட் ஸ்பீக்கருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லைட் ஃபேன் எல்லாத்துலேயுமே வந்து சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிவைஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக வாய்ஸ் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடியோ எல்லாருக்குமே தெரியும் வாய்ஸ் மூலியமாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஓகே கூகுள் டேர்ன் ஆஃப் ஸ்டாண்ட் லைட். ஸோ பின்னாடி இருக்க லைட் பாருங்க, ஸோ அந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அதே போல் ஓகே கூகுள் டேர்ன் ஆன் ஸ்டாண்ட் லைட். ஆல் ரைட் டேர்னிங் தி ஸ்டாண்ட் ஆன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கமெண்ட்ஸ் அது கொடுத்தீங்க அப்படினாலே போதும், டேர்ன் ஆஃப் டேர்ன் ஆன் இது மாதிரி ஆயிரும். உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொன்னீங்க அப்படினாலே போதும், ஈஸியாக நம்மளால் வந்து புரிஞ்சுப்பாப்பில். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட ப்ரைஸுக்கு இது ஓகேவா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸே நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த கூகுளோட ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் மினி அப்படின்னு இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும் குட்டி ஸ்பீக்கராக வந்துட்டு, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவே 2500-3000 வந்து ப்ரைஸ் வந்துடும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கட்டும், பில்ட் குவாலிட்டி அண்ட் ஸ்பீக்கரோட சைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீக்கராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்பீக்கருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்னாலுமே போர்ட்டபுளாக இருக்கும், பட் அது வந்துட்டு அதுவே வந்து 4000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துடுது இந்த சைஸுக்கு வாங்கணும்னா. பட் இது 3500 அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக தோணுது. சவுண்ட் குவாலிட்டியும் கேட்டு பாருங்கள், உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கேட்டு பார்த்த வரைக்கும் இது முன்னாடி கேட்டு பார்த்தேன், சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லாவே தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ கேட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.